நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் நம்ம தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அது வேறு ஒருத்தருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த வகையில் சலூன் ஷாப்புக்கு நம்ம போய் வெட்டப்படக்கூடிய அந்த முடிங்கிறது சீனர்களால் ஸ்மக்லிங் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுது. இந்தியாவில் இருக்கிறவங்களோட முடியை வச்சு சீனர்கள் அப்படி என்ன பண்ணுறாங்க, குறிப்பாக பேங்க் செக்டாரில் இருக்கிறவங்களை வச்சு அவங்க செய்யக்கூடிய சில காரியங்கள் என்னென்ன, இதற்கு அப்ளிகேஷன் பெரியளவில் உதவி செய்யுது அப்படிங்கிறாங்க. அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தக்கூடியவங்க கூகுள் அப்படிங்கிற ப்ளே ஸ்டோர் மூலமா நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி கூகுள் நிறுவனம் சுந்தர் பிச்சை என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, 200,000 டெவலப்பர்களுக்கு ஆப்பு வச்சுருக்காரு. இது ஒரு பக்கமாக போயிட்டுருக்க, ஓப்பன் ஏஐ மூலிமா ஒரு பெரிய உலகமே நம்மளை சுற்றி அட்டகாசமாக தாக்குதல் நடத்துறதுக்கு காத்திருக்கு. இன்டர்நெட்டுக்குள்ளே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது புதியதொரு வீடியோ பரிமாணங்களை தாண்டி ஏகப்பட்ட சிக்கல்களையும் உள்ளுக்குள்ளே இழுத்து விட போகுது. அந்த சிக்கல்லிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ரெண்டாயிரத்து 2002-2011 வரைக்கும் முடி திருடக்கூடிய நபர்களை பற்றிய கேஸ் மட்டும் இந்தியாவில் அதிகமான அளவில் பதிவு செய்யப்படுது. இந்த பதிவு செய்யப்பட்ட அந்த கேஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் வந்து பதிவாகும்ல, அப்படி பதிவாகிறதுல ஆந்திராவில் அதிகமான அளவில் கேஸ் ஃபைல் ஆகிறத அமலாக்கத்துறை கண்டுபிடிக்கிறாங்க. அமலாக்கத்துறை கண்டுபிடிச்சதற்கு பிறகு இது பற்றிய இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது போகுது. அமலாக்கத்துறையால் அவங்களால வழக்கு தொடர முடியாது, ஆனால் ஏற்கனவே தொடுக்கப்பட்ட வழக்கை கையில் எடுத்து அதில் ப்ராசிக்யூஷன் வழக்கு தொடர முடியும். அப்படி தொடரப்பட்ட வழக்கில் இப்போ திடுக்கிடக்கூடிய தகவல்கள் எல்லாமே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் ஏகப்பட்ட நியூஸ் சேனல்ஸ் இதை முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக எடுத்திருக்காங்க. சில சேட்டலைட் சேனல்கள், முக்கியமாக நம்ம தமிழ் சேனல்கள் அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. அந்த வகையில் தேவைப்படாதுன்னு நம்ம எந்த விஷயத்தை ஒதுக்குறோமோ அந்த விஷயத்தை தான் சீனா பிஸ்னஸாக பண்ணிக்கிட்டு இருக்கு. பிஸ்னஸாக பண்ணுறதை விட அதை ஸ்மக்லிங்காக பண்ணுறதுக்கான தேவை என்ன இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பேசணும். நம்ம மீசையும் தாடியும் முடியும் வளர்க்குறது இந்தியர்களுடைய வழக்கம். குறிப்பாக சீக்கியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க டர்பன் கட்டியிருப்பாங்க, அதே மாதிரி தாடி வைக்கிறதுங்கிறது அவங்களுடைய அடையாளம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் தாடி வச்சுக்கிட்டு இராணுவத்தில் கூட ஈடுபடலாம், இராணுவத்தில் சேரலாம். அப்போ முடிக்கே அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சில மதத்தவர்கள். இன்னொரு புறம், எனக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கு இல்லை எனக்கு வேண்டுதல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கோயில்களில் போய் முடி இறக்குவாங்க. அதுவும் நம்முடைய மத அடிப்படையிலான கோட்பாடு. அப்போது இந்தியாவில் தான் அதிகமான அளவில் முடியும் வளர்க்குறாங்க, இந்தியர்கள் தான் அதிகமான அளவில் முடியையும் இழக்கிறாங்க. இதில் வெளிநாட்டுக்காரங்க நிறையா பேருக்கு இந்தியர்கள் மாதிரியான சரிவிகித உணவுங்கிறது அவங்களுக்கு கிடையாது. அதனால் இயற்கையாக வளரக்கூடிய முடிங்கிறது 20 வயதிலேயே சீனர்களுக்கு அதிக அளவில் கொட்டி போயிடுதான். அதுவும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு 20 வயசில் முடி கொட்டிருச்சு அப்படின்னா யார் கல்யாணம் பண்ணிப்பா, அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி போக முடியும். ஸோ அழகு அப்படிங்கிறது இங்கே முடி சார்ந்த விஷயமாகவும் மாறிப்போச்சு. அப்போது அதிகமான அளவில் விக்கு வைக்கக்கூடிய ஒரு டெண்டன்சியும் எது அழகு அப்படிங்கிற ஒரு விடயத்துக்குள்ளே தாண்டி இது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த வகையில் பிக்கு கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக மாறிப்போச்சு. இது சைனாவில் ஆரம்பித்து அமெரிக்காவிலேருந்து எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணுறது தான். ஆனால் அமெரிக்கா உலகத்திலேயே அதிகமான அளவில் முடிகளை இந்த விக்கு வைக்கிறதுக்காகவும் வேறு சில காரணங்களுக்காகவும், புற்றுநோய் சிகிச்சை உள்ளிட்ட விஷயங்களுக்காக புற்றுநோயாளிகளுக்காகவே முடியை வந்து பெறுவதற்கான வேலைகள் எல்லாத்தையுமே செய்கிறாங்க. இதை சில ட்ரஸ்ட்டும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சில நாடுகள் அஃபீஷியலாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் அமெரிக்கா அதிகமான அளவில் இறக்குமதி செய்யக்கூடிய நாடாக இருக்குது முடிய. இதில் சைனர்கள் என்ன பண்ணுறாங்க, சீனர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேருந்து முடிய நல்ல முடிகளை திருடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி அவங்க திருடணும்னு யோசித்த ஒரு இடம்தான் இந்தியா. ஏன் அப்படின்னா இந்தியர்களுக்கு
பெண்களுக்கு அதிகமான அளவில் நீளமான முடி இருக்கும், கர்லிங் ஹேர் அப்படிம்பாங்க, சுருட்டை முடி இருக்கக்கூடிய நபர்கள் நிறையா பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமான முடிகள் அப்படிங்கிறது இந்தியாவில் கிடைக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப செம்பட்ட முடியாக இருக்கும், சில பேர் மருதாணி அரைச்சி மட்டுமே வந்து முடியை மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்படி ஏகப்பட்ட ஹெர்பல் ரிலேட்டடான விஷயங்களை ஃபாலோ பண்ணதுனால இந்தியர்களுடைய முடிக்கு உலக மார்க்கெட்டில் பெரிய அளவில் வியாபாரம் நடக்குது. இதை இந்தியர்கள் வந்து டைரக்டாக கோயில்களில் போய் முடி இறக்கிறாங்க, சலூன் ஷாப்பில் வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் இருக்குல்ல, அங்கே இருக்கிறது முருகேங்கிறது வேறு விஷயம், ஆனால் அந்த கோயிலில் மட்டும் 600 டன் அளவுக்கு முடிகளை காணிக்கையாக கொடுத்தவங்களுடைய அந்த முடியோடைய வெயிட்டு மட்டும் அவ்வளவு ஒரு மாதத்தில். அப்போது இந்த முடியெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்குன்னு தனியாக முடி ஏற்றுமதி செய்யக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது. இதுக்குன்னு தனியாக டெண்டர் விடுவாங்க, அந்த டெண்டர் விட்டதில் இந்த கம்பெனிக்கு தான் அந்த முடியை கொடுக்கணும் அப்படிம்பாங்க, அந்த முடியை அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க அதை யாருக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படி ஒவ்வொரு இடங்கள்லையும் விற்றுருவாங்கள்ல, விற்கிறது எல்லாமே இந்தியாவை தாண்டி போகுது அப்படின்னா அதை கணக்கில் கொண்டு வரணும். அப்படி ஸ்மக்லிங் பண்ணக்கூடியவங்க மொத்தம் 139 பேங்க்கில் இருந்து பலாயிரக்கணக்கான கோடி ரூபா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, முடியை வந்து இல்லீகலாக விற்கிறாங்க அப்படின்னு. இது சம்பந்தமாக மோப்பம் முடித்த அமலாக்கத்துறை இது தொடர்பாக முக்கியமான சில பேரை, சீனர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அரெஸ்ட் பண்ண நபர்களிடத்துல இருந்து விசாரிக்கும் போது ஆந்திராவில் இருந்து அதிகமான அளவில் அந்த முடிகள் கைப்பற்றப்பட்ட முடிகள் வந்து எந்த பக்கம் வழியாக போகுது அப்படின்னா மியான்மர், சைனா, அதற்கு பிறகு பங்களாதேஷ், பாகிஸ்தான் ஏரியாக்களுக்கு போகுது அப்படிங்கிறாங்க. என்னப்பா இங்கெல்லாம் வந்து இவ்வளவு டிமாண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்தியர்களுடைய முடி அப்படிங்கிறது ஏலமிடப்படுகிறது அப்படிங்கிறத தாண்டி இந்தியர்களுடைய முடி திருடப்படுகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. நாமெல்லாம் கூகுளை சாராமல் வாழ முடியாதா அப்படின்னு மிக முக்கியமான கேள்வி ஒன்று எழுப்புகிறாங்க. இந்த கேள்வி எதனால் எழும்புது அப்படின்னா, இப்போ எப்படி இந்த முடியெல்லாம் திருடியே அதை வந்து ஒரு ஸ்மக்லிங் பண்ணி போர்வை உரங்கள்லாம் தயாரிக்கிறாங்களோ, எப்படி இந்தியர்களுடைய முடியை பயன்படுத்தி சீனர்கள் தயாரிக்கிறாங்களோ, இதுக்குன்னு தனியாக அப்ளிகேஷன்லாம் உருவாக்கி அதன் மூலியமாகவும் திருடுறாங்க. அப்போது இந்த அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப எல்லாத்துலேயும் ஒரு பொருளை வாங்குறதுக்கும் ஒரு பொருளை விற்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. அப்போது இந்த மாதிரியான ஆப்பெல்லாம் எதில் நீங்கள் அதிகமான அளவில் பார்ப்பீங்க? நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, நம்ம டக்குன்னு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணோன்னா எதில் போய் பார்க்குறோம்? கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறதுலேருந்தான் இறக்குமதி பண்ணுறோம். அந்த கூகுள் ப்ளே ஸ்டோரில் நம்ம ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுறோம், எல்லா ஆப்புமே கிடைக்குது. அப்போ இந்த ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் எந்த டீமுக்கு கீழே வரும் அப்படின்னா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்க தான் இதெல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க. இப்போது இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்துருக்காங்க. என்ன வழக்கு அப்படின்னா, நம்ம கூகுள் நிறுவனம் இருக்குல்ல, சுந்தர் பிச்சை சிஇஓவாக இருக்காங்கல்ல, இடையில அவரை கூட ரிசைன் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட புரளிகள்லாம் இந்தியாவில் கிளம்பிச்சுல்ல, அப்படிப்பட்ட நபர் இந்தியாவுக்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில் இந்த அப்ளிகேஷன் மூலியமாகவே சில சம்பவங்களை செஞ்சுருக்கார். என்னையவாடா தகுதி இல்லாத நபருங்கிறத ஊர் முழுக்க பரப்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்தியர்களை நோக்கியே அவர் தனது சாட்டையை சுரட்டியிருக்கார். அது என்னென்னா, இப்போ நம்ம 200,000 டெவலப்பர்ஸ், ஆப் டெவலப்பர்ஸை இந்தியாவில் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த இன் ஆப் அப்படிங்கிறதுனா ஆப்புக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். நீங்கள் ஒரு ஆப்பை வந்து உருவாக்கும் போது அதுக்கு கூகுள் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோம், அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நீங்கள் கூகுளுக்கு கொடுப்பாங்க. யார் ஆப்பை தயாரித்தவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு மாதிரி டீலிங் முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு இந்த ஆப்பை வச்சுக்கிட்டு முக்கியமாக வந்து இப்போ பாரத் மேட்ரிமோனியாக இருக்கட்டும், 99 ஏக்கர்ஸ், நம்ம வீடு கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம தேடுவோம்ல, வீடு கட்டுறது வாங்கிறது விற்கிறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் மேட்ரிமோனிஸ் வெப்சைட்டு. இது தவிர்த்து வந்து ஏகப்பட்ட வெப்சைட்டு, மொத்தம் 200க்கும் மேற்பட்ட வெப்சைட்ஸ் ஆப்புன்னு நினைக்கிறேன். அந்த ஆப் எல்லாத்தையுமே கூகுள் நிறுவனம் மொத்தமாக அப்படியே பிக் பண்ணி எடுத்துக்கிச்சு. பிக் பண்ணி எடுத்துட்டு நீ எனக்கு வந்து 23% எனக்கு வரி கொடுக்கணும் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேசர் பே, ஃபோன்பே இவங்கள்லாம் வந்து கொடுக்கறத விட இவங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 4% தான் வாங்குகிறாங்க.
ஆனால் கூகுள் மட்டும் என்ன பண்ணுது, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஆப்புகளுக்கு மட்டும் அவங்க 23% வந்து வரி விதிக்கிறாங்க. இந்த வரியை கேட்ட உடனே வந்து இந்த பாரத் மேட்ரிமோனி அதுக்கப்புறம் அவங்க 99 ஏக்கர்ஸ்லாம் வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்படி கொடுத்து இவ்வளோ வரி கட்டி நம்ம வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் கூகுள் என்ன சொல்லுது, நீ இன் ஆப்புன்னு ஒரு சர்வீஸ் ஒன்று கொடுக்குறீல, அந்த இன் ஆப்பில் என்ன, நம்ம இன் ஆப்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து இவன் சர்வீஸ் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து இதை குறைச்சி தரோம் அப்படின்னு சொல்லுவான். அதற்கு பிறகு அதை குறைச்சி வந்து வாங்குவோம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அதை வேறு ஒருத்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லீகலாக வேறு ஒரு விஷயத்துக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரிலேட்டடாக அவன் அதை கம்மியான விலைக்கு விற்பான், கூடுதல் விலைக்கு விற்பான். அப்போ அந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் உன் சௌரியப்படி நீ ஒரு விஷயம் செய்கிறீல, அப்போது எனக்கு உன் மூலிமா எனக்கு எந்த லாபமும் இல்லை, அதனால் இதை பூரா நான் இன் ஆப் சர்வீஸ் கீழே கொண்டு வர்றேன், உன் இஷ்டத்துக்கு தான் தோன்றித்தனமாக நீ செய்கிறேங்கிறதுனால இதுக்கு நான் வரைமுறைப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு நான் இதை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த இன் ஆப் சர்வீஸுக்கு மட்டும் 23% வரைக்கும் வரி விதிக்கிறாங்க. எப்படி நம்ம ஜிஎஸ்டிக்கு கடலை மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பேக் பண்ண உடனே வந்து அதுக்கு அதிகமான அளவில் வரி விதித்தாங்களோ, அது மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கூகுள் கொண்டு வருது இந்தியாவில். இதுக்கு இந்த 200,000 டெவலப்பர்ஸ் இருக்காங்கல்ல, ஆப் டெவலப்பர்ஸ், அவங்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது இவ்வளவு பெரிய இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கூகுள் என்ன சொல்லுது அப்படின்னா, வந்து உன்னுடைய சர்வீஸை வந்து கூகுளிலேருந்து நான் தூக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஸோ கூகுள் ப்ளே ஸ்டோரில் இதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாமல் போயிடும். அப்போ இந்த அந்த டேக்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் யாருக்கிட்ட போய் வரியாக வந்து வாங்குவாங்க, அவங்க இந்த மக்கள்கிட்ட தான் அதிகமாக வாங்குவாங்க. அப்போ ஆப் பயன்படுத்துகிறவங்களுடைய காஸ்ட் அப்படிங்கிறது, ஒரு ஆப்பை பயன்படுத்தணுனாலே அதை இனிமேல் அதிகமான அளவில் காசு கொடுத்து வாங்கக்கூடிய சூழலுக்கு நம்மளை தள்ளுது கூகுள். இந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாள்றது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போது கூகுளுக்கு இணையாக ஏன் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் ஆப்ஸ் ஒன்றும் உருவாக்கக்கூடாது, இந்த கேள்வி தான் இன்றைக்கி பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. கூகுள் மாதிரியான ஒரு புதிய ஆப் கூகுள் யார் வச்சுருக்கா, அமெரிக்காக்காரங்க வச்சுருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு கூகுள்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த உருவாக்குனதுக்கு யார் தலைவராக இருக்கா, மதுரைக்காரர் ஒருத்தர் தான், சுந்தர் பிச்சைங்கிற ஒருத்தர் தான் தலைவராக இருக்கார். அப்போது அப்படிப்பட்ட மனித மூளைகள்லாம் இருக்கும்போது கூகுள் மாதிரியே ஏன் நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டில் ஒரு புது ஆப் ஒன்று உருவாக்கக்கூடாது, உலக அளவில் எல்லாரையும் அக்சஸ் பண்ணுற மாதிரியான புது ஆப்பை ஏன் உருவாக்கக்கூடாதுங்கிற பெரிய கேள்வியோடு நம்ம பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கு அப்படியே இன்னொரு பேரலல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்டர்நெட் உலகம் அப்படிங்கிறது எதை நம்பி போய்கிட்டு இருக்குது அப்படின்னா, ஒரு பீரியடில் நம்மெல்லாம் வந்து டப 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 டபன்னு வந்து கீபோர்டில் டைப் பண்ணோம், டைப் ரைட்டிங் கிளாஸ்லாம் போனாங்க. அதற்கு பிறகு ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து ஒரு கீபோர்டு வந்துச்சு. அதற்கு பிறகு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுடைய ஸ்பேஸுங்கிறது குறைஞ்ச லேப்டாப் வந்துச்சு. லேப்டாப்புக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆப் வந்துச்சு, திருடங்க உள்ளே வந்தாங்க, ஹேக்கர்ஸ் வந்தாங்க, புதுசு புதுசாக ஃபேஸ்புக் வந்துச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, அதை வச்சு சம்பாதிக்கிறவங்கலாம் அதிகமாக வந்தாங்க. இப்போது இந்த இன்டர்நெட்டுங்கிற இந்த புதிய உலகத்துக்குள்ளே எல்லாருமே இந்த டிஜிட்டல் உலகத்தில் மாட்டிக்கிட்டோம். இப்போது இந்த சோரா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய மெயின் குரூப்பாக இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் ஏஐ, கூகுளுடைய ஜெமினியெல்லாம் தூக்கி போடுங்க, அதெல்லாம் விலைக்காகாது. ஆனால் சாட் ஜிபிடி ரொம்ப பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அந்த சாட் ஜிபிடி இப்போ புதுசாக என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நீ ஒரு விஷயத்தை டைப் பண்ணினாலே அதற்கான வீடியோவை மேக் பண்ணிடுது. அப்போது உலகம் எந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, நீ சாதாரணமாக ஒரு விஷயம் டைப் பண்ணினாலே அதை புதுசாக ஒரு வீடியோவாகவே உருவாக்குவதற்கான வாய்ப்பையே இங்கே ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் கூகுளை மட்டுமே நம்பி இருக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த கூகுள் ப்ளே ஸ்டோரெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதியது ஒரு ஆப்பை இந்தியா உருவாக்கக்கூடாதா? அப்போது அம்பானியினுடைய புதிய இப்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்று உருவாக்க போகிறாங்க, ஹனுமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ உருவாக்க போகிறாங்க, அது இந்தியர்களுக்கானதாக இருக்குமா இல்லை வெறுமனை ப்ரைவேட் செக்டாருக்கானது மட்டும் இருக்குமா? இதே மாதிரியான புதிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம இந்தியா ஏன் உருவாக்கக்கூடாது? அதற்குள்ளே இந்தியர்களுடைய ஒட்டுமொத்த இந்த ஜிபே ஃபோன்பே உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறோம்ல, இதெல்லாம் ஏன் செஞ்சு பார்க்கக்கூடாது? அப்போ எல்லாத்தையுமே ஒரு வரைமுறைக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னா
இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான அளவால் வரி வருவாயும் கிடைக்கும். ஒரு நேர்மைத்தன்மை அடிப்படையில் இந்தியர்கள் சரியான முறையில் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவதற்கும் வணிகம் ரிலேட்டடாகவும் வாழ்வியல் ரிலேட்டடாகவும் சிறப்பாக வாழ முடியுங்கிறது தான் நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்டென்ட்டில் இருந்து மக்களுக்கு சொல்லக்கூடிய தகவலாக இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.